வெல்கம் டு அவர் சேனல் இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபிஃப்டி டூ வீக்கு லோவில் ட்ரேட் ஆகக்கூடிய தரமான இரண்டு ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு ஸ்டாக்கும் கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நூற்றி ஐம்பது பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டாக நம்ம ஈஸியாக புக் பண்ண முடியும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைம் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நெஃப்டி ஃபிஃப்டி நூற்றி ஒன்பது புள்ளிகள் ஒரு நெகட்டிவாக ட்ரேட் ஆயிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தாறு கோடிக்கு நெட் சேல் பண்ணியிருக்காங்க ஸோ அதனோட இம்பாக்ட் தான் இன்றைக்கு நூற்றி ஒம்பது கோடி ஒரு லாஸ் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இவ்வளோ ஒரு கோடிக்கு செல் பண்ணாலும் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் டொமெட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி மூணு கோடிக்கு பை பண்ணிடுங்க ஸோ அதனால தான் ஒரு ரெக்கவரிங்க இல்லைனா இன்னும் ஒரு பெரிய ஃபீல்டு ஒன்று நம்ம சந்திச்சிருப்போம் சரி குளோபல் மார்க்கெட்டை பாலிஸ் பண்ணி பார்த்தலாம் குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபெல்டவுன்னா நாஸ்டாக் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தாறு புள்ளிகள் நெகட்டிவாக இருக்காங்க அதாவது யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு நைன் பர்சன்ட் ஒரு டவுன் தான் போயிட்டுருக்காங்க நம்ம சிங்கப்பூர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பதினாயிரத்தி தொள்ளாயிரம் ஸோ பதினாயிரத்து உடச்சிட்டு நூறு பாயிண்ட் கீழே போயிட்டாங்க இங்கிலாந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு புள்ளிகள் நெகட்டிவாக இருக்காங்க சிஎஸ்சி பார்த்தீங்கன்னா இருபது பெஸன்டும் டேக்ஸ் பார்த்திங்கன்னா பதினெட்டு புள்ளிகள் மட்டும் பாசிட்டிவா இருக்காங்க நிக்கி மார்க்கெட் ஆகாத ஆசிய மார்க்கெட் ஜப்பான் மார்க்கெட் நூற்றி ஐம்பத்தொம்பது புள்ளிகள் நெகட்டிவா இருக்காங்க ஹாங்காங் பாத்தீங்கன்னா முன்னூத்தி பதினோரு புள்ளிகள் நெகட்டிவா இருக்காங்க தைவான் இரநூத்தி ஏழு புள்ளிகள் நெகட்டிவா இருக்கும் சோ நாளைய மார்க்கெட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ரத்த கலையில தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இருந்தாலும் மார்னிங் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் குளோபல் மார்க்கெட்டை பார்க்கலாம் ரிகவரி ஆகதான் என்னென்னு ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்க்குறோம் விப்ரோ ஒரு ஐ செக்டர் ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் முந்நூற்றி எழுபத்தொம்போது ஒன்பது இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகுது அப்படின்னா என்னால் நம்ப முடியல இன்னைக்கு ஏழு பர்சன் ஒரு நெகட்டிவாக ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஸோ இதோட இம்பாக்ட் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எதுவெளியாக தான் இருக்கும் இதுக்கு மேல இந்த ஸ்டாக் நாளைக்கு மார்க்கெட் எனக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் போனாலும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு மேலே போகும் அப்படிங்கிறது ஏன்னா ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது சரி இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் பார்த்தாலும் மார்க்கெட் கேப் ரெண்டு லட்சத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கோடி வேல்யூ லேக்ஸில் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ஒன் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது லாக்ஸ்ல இருக்காங்க டூ டேஸ் ஆவரேஜ் வேல்யூ இல்லை ஃபேஸ்

பிபி பார்த்திங்கன்னா புள்ளி பதினெட்டு ஸோ விப்ரோ பார்த்திங்கன்னா சரியான நல்ல ஒரு பைக் காலதாக இருக்காங்க கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கு ஒரு லோவஸ்ட்டு ப்ரைஸாக கிடைக்குது ஒரு ஒன் இயர் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை எழுநூற்றி பத்து ரூபா வரைக்கும் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் செகண்ட் என்ன ஸ்டாக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி இந்தியா அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஐபிஓல பெரிய ஒரு டார்கெட்டில் ரீச் ஆன ஸ்டாக்கு இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஐபிஓ அப்படின்னு லான்ச் ஆகிச்சு பட் இவ்வளோ ஒரு லோ ட்ரெண்ட் அதாவது அறுநூத்தி பதினோரு ரூபாய்க்கு போவாங்க அப்படின்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல ரொம்ப ஒரு லோஎஸ்ட் ப்ரைஸில் அதுவும் ஃபிஃப்டின் வீக் லோவில் கிடச்சி

பர்சன்டேஜ் டிவிடன் கொடுத்துட்டுருக்காங்க ஸோ லல்ஐஜி இந்தியா பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல பண்ணம்லாம் ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லோயஸ்ட்டு ப்ரைஸில் கிடைக்கிது ஒரு ஒன் இயர் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும்